ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபமினர்களே, வணக்கம். இன்றைய தேதி 11/1/2019, கிழமை வெள்ளிக்கிழமை, திதி வளர்ப்புரை பஞ்சமி திதி, 7:55 வரை உள்ளது. நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம், நாள் முழுவதும் புரட்டாதி நட்சத்திரம் உள்ளது, மறுநாள் வரையும் உள்ளது, முழுவதும் சிதையோகம். வெள்ளிக்கிழமை 10:12 ராகுகாலம், 7:09 குளிகை, 3:45 யமகண்டம். இன்று குடாரவள்ளி, அதாவது பெருமாள் கோயிலில் ஆண்டாள் திருக்கல்யாணம் நடக்கிறது. ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் கல்யாண உற்சவம் நடைபெறும். 27வது நாள் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா என்ற பாடலுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சி பெருமாள் கோயிலில் நடைபெறும். ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்கள். இன்று குடாரவள்ளிங்கிறனால அனைத்து நாட்களிலும் விட இன்றைய நாள் ரொம்ப சிறப்பான நாள். புத்தாடை அணிந்து வீட்டு விசேஷங்களில் வீட்டில் பொங்கலிடுவதவர்கள், வழக்கமத்தில் இருப்பவர்கள் பொங்கலிடுவார்கள். நல்ல நாள் இன்று. எல்லாமே தொடங்கலாம், எல்லாமே செய்யலாம். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போமா? அன்பார்ந்த மேச ராசி நேயர்களே, இன்றைய நாள் யோகத்தையே கொடுக்கும். திடீர் பணவரவு ஒன்று, சகோதரர்களுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காண்பீர்கள். பிரயாணம் செய்யும் பொழுது மட்டும் சற்று கவனம் தேவை. எதிர்பாராத பணவரவுகள் உண்டு. பிறருக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காண்பீர்கள். சொந்த வாகனத்தை இயக்கும் பொழுது கவனம் நிற்பது நன்று. தாய் தந்தை ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டும். சக உயிரிடத்தில் மதிப்பு உயரும். நல்ல தினமே. அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, யோகத்தையே கொடுக்கும். பொருளாதார விஷயத்தில் மட்டும் கவனம் தேவை. தாய் தந்தை ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டும். தன்னை விட எதிர்க்க பலம் என்பதை உணர்வீர்கள். எதையும் சாதித்து காட்டக்கூடிய திறமை இருக்கிறது. திடீர் பணவரவுகள் ஏற்படும். கணவன்மின்மை அன்யோன்யம் நன்றாக உள்ளது. சேமிப்புகள் செய்து கொள்வீர்கள். பொருட்சேர்க்கை, தன சேர்க்கை ஏற்படும். நகைகள், ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, உணவு விஷயத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை. மனக்குழப்பங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கை எடுப்பது நன்று. தாயாரின் ஆரோக்கியத்தையும் தந்தையின் ஆரோக்கியத்தையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். கணவன் மனைவி அன்யோன்யம் சீர்படும். விட்டு கொடுத்து போவீர்கள், மகிழ்ச்சி பொங்கும். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும். சக ஊழியர் இடத்தில் மதிப்பு உயரும். நல்ல தினமே. அன்பார்ந்த கர்க்கடக ராசி நேயர்களே, ராசியாதிபதி அஷ்டமத்தில் இருக்கிறார். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. கணவன் மண் பேசிக் கொள்ளும்போது எச்சரிக்கை இருப்பது நன்று. தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தில் எச்சரிக்கை இருப்பது நன்று. திறமைக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும். பிரயாணத்தினால் நன்மை உண்டு. எதிர்பாராத பணவரவுகள் கிடைக்கும். சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள். குடும்ப விஷயத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நன்று. சந்திராஷ்டமனால் சாட்சி கையெழுத்து தவிர்ப்பது நன்று. பிறருக்காக அதிக நேரம் செலவு செய்யாமல் தனக்காக, தன் குடும்பத்திற்காக அதிக நேரம் செலவு செய்வது நன்று. மிதமான நாளை. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, நாளின் பின்பகுதியில் சந்திராஷ்டமம் இருக்கு. எச்சரிக்கை தேவை. உணவு விஷயத்திலும் கவனம் தேவை. தனம் குறைவாக இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கும். வரவை விட செலவு அதிகரிக்கும். இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். எதிர்பாராத பணவரவுகள் கிடைக்காது, குறைவாகவே இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டு. பிறருக்காக அதிக நேரம் உதவி செய்வீர்கள். குழந்தைகளுக்காகவும் அதிக நேரம் பொருள் செலவு செய்வீர்கள். சொந்த வாகனத்தில் இயக்கும் பொழுது மிக மிக கவனம் தேவை. வட்டார போக்குவரத்து விதிமுறைகளை அனுசரித்து செல்வது நன்று. தொழில் வியாபாரம் வழக்கமாக நன்றாக நடக்கும். வரவு மட்டும் குறைவாக இருக்கும். மற்றபடி நல்ல தினமே. அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும். மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு சரியாகும். உடல் ஆரோக்கியம் குறைவு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. பணவரவு சுமார், செலவுகளும் சுமார். அதனால் கவலைப்பட தேவையில்லை.
கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தைகளினால் உங்களுக்கு நல்ல பெயர்கள் ஏற்படும். பணவரவு சுமார். வெளி உலகத்தில் பழகும் பொழுது எச்சரிக்கையுடன் இருப்பது நன்று. பிரயாணத்தினால் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்காது. அனாவசிய பிரயாணங்கள் தவிர்ப்பது நன்று. மிதமான நாளை. அன்பார்ந்த துலா ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டும். குடும்ப விஷயத்தை பிறரிடம் பரிந்து கொள்ளாமல் இருப்பது நன்று. திடீர் யோகங்கள் உண்டு. பிறருக்கு உதவி செய்யும் பொழுது மிக மிக கவனம் தேவை. எல்லாமே தெரியும் என்று இராமல் பிறருடைய வார்த்தைகளை மதித்து செல்வது நன்று. ஆரோக்கியத்திலும் கவனம் கொள்ள வேண்டும். பிரயாணம் செய்யும் பொழுது மிக மிக கவனம் இருப்பது நன்று. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நன்று. மிதமான நாளை. அன்பார்ந்த விருச்சிக ராசினியர்களே, வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும். திடீர் யோகங்கள் கிட்டும். எதிர்பாராத மனவரம் உண்டு. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பீர்கள். பிறருக்கு உதவி செய்வதில் அலாதியான பிரியம் உங்களுக்கு இருக்கிறது. தாய் தந்தரையும் அனுசரித்து செல்வீர்கள். நன்றாக பராமரித்துக் கொள்வீர்கள். திடீர் யோகங்கள் உண்டு. நல்ல தினமே. அன்பார்ந்த தனு ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் சற்று அதிக அக்கறை கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் மிச்சம் இருப்பது நன்று. சொந்த வாகனத்தில் இயக்கும் பொழுது கவனப்பட இருப்பது நன்று. திடீர் யோகங்களும் வசதிகளும் கிடைக்கும். இருந்தாலும் பிறருக்கு உதவி செய்யும் பொழுது எச்சரிக்கை இருப்பது நன்று. தான் ஒன்று தன்னுடைய வேலை ஒன்று என்று இருப்பது சிலாகியமே. உதவி செய்ய போய் உபதத்தில் மாட்டிக்கொண்டமே என்கின்ற நிலைமை ஏற்படாமல் இருக்கும். கவனம் தேவை. மிதமான நாளை. அன்பார்ந்த மகர ராசினியர்களே, உணவு விஷயத்தில் கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. கணவன் மண்மை அன்பியோன்யம் பலப்படும். சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள். திடீர் யோகங்கள் கிடைக்கும். எதையும் யோசித்து நிதானத்தை முடிவெடுப்பீர்கள். தொழிலாளர் பிரச்சனை ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி நல்ல தினமே. அன்பார்ந்த கும்பராசினியர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. பிறருக்காக அதிக நேரம் செலவு செய்வீர்கள். குடும்ப விஷய ரகசியத்தை பாதுகாப்பீர்கள். திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உண்டு. பணப்பருவம் நன்றாக உள்ளது. ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும். சுற்றுலா செல்வரும் வாய்ப்புகளும் ஏற்படுகிறது. ஒரு சிலருக்கு திருமண யோகங்களும் உண்டு. திருமணங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணங்கள் கூடி வரும். நல்ல தினமே. அன்பார்ந்த மீன ராசினியர்களே, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டும். எதிர்பாராத பணவரவு உண்டு. சகோதரர்களுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காண்பீர்கள். கணவன்மன்மை அன்யோன்யம் பலப்படும். தொழிலாளர் பிரச்சனை பண்ண வாய்ப்புகளும் இருக்கிறது. திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். பிறருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நன்று. சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். நல்ல தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.